எங்களை பொறுத்தவரை 2019ல் நவம்பர் 9ல் ரஞ்சன் கோகாய் தலைமையில் வழங்கிய தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக நாங்கள் கருதவில்லை. போர்க்களங்களை அடுத்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநீதிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய இடங்கள் மிஸ்டர் ஜட்ஜ் இட் இஸ் தி கோர்ட் ரூம்ஸ் என்று சொன்னார் ஆசா. பல்வேறு நீதிமன்றங்கள்ல கொடுக்கப்பட்ட அபிடாவிட்டுகள்ல லிபரான் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கின்றது. அத்வானி சொல்கிறார், நோ ஒன் கேன் ப்ரூவ், யார் ஒருவராலும் ராமர் பிறந்த இடம் பாபரி மஸ்ஜித் இருந்த இடம்னு நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பாபரி மஸ்ஜித் இடிப்பை அதற்காக நடத்தப்பட்ட இயக்கத்தை விடுதலை போராட்டத்தோட ஒப்பிடுறது மானக்கேடு வெட்கக்கேடு. தமிழ்நாடு ஒரு சமூக நீதி பூமி, தமிழ்நாடு ஒரு மதசார்பற்ற பூமி, தமிழ்நாடு தந்தை பெரியார் வளப்படுத்திய பூமி, தமிழ்நாடு காயிதமில்லத் வளப்படுத்திய பூமி, தமிழ்நாடு தோழர் ஜீவா வளப்படுத்திய பூமி. இங்கே வந்து காவி குடிய நட்டுறதுக்கு நேரடியாக வர்றதுக்கு தைரியம் இல்லை, பினாமிகள் வந்து கொண்டே இருக்காங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே, சென்னை மாவட்டத்தின் சார்பிலே, மறக்க முடியாத டிசம்பர் 6ல் நீதி பாதுகாப்பு நாள் கடைபிடித்து வருகிறோம். கடந்த 1995 ஆண்டு முதல் ஒவ்வொரு டிசம்பர் 6ல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீதியை கேட்டு நியாயத்தை கேட்டு வீதியிலே போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் 1995ல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடங்கிய அதே ஆண்டிலே தமிழ்நாடு முழுவதும் பாபரி மஸ்ஜித் பிரச்சினைக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தினோம். ஆளுநர் மாளிகையை நோக்கி தடையை மீறி ஊர்வலம் சென்று கைதாகினோம். தொடர்ச்சியாக 96ல் 97ல் 98ல் தடையை மீறி போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான நம்முடைய சகோதரர்கள் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 6க்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற பெயரிலே கைதாகி சிறையிலே அடைக்கப்பட்டு தப்பியவர்களெல்லாம் வெளியிலே ஆயிரக்கணக்கிலே போராட்டம் நடத்திய வரலாறு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டில் மட்டுமா போராட்டம் நடத்தினோம்? 2004ல் டிசம்பர் 6ல் தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற வீதியிலே நியாயம் கேட்டு போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் பங்கு கொண்டார்கள். அப்போது தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழரும் கூட அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டார். அன்று மாலை அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தம்மை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்படியாக அந்த போராட்டம் நீண்டு கொண்டே இருந்தது. இதற்கிடையிலே தான் பல்வேறு நிகழ்வுகள், முதலாவதாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. 2010ல் செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் பாபரி மஸ்ஜிதுடைய இடம்
மூன்றாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பங்கு முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்புக்கு எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த தீர்ப்பு தான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 9 அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தொடர்ந்து இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பாபரி மஸ்ஜித் வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட 42 32 பேர்கள் மட்டும் உயிருடன் வாழ்கிறார்கள். அத்வானி, முரளி மனோ ஜோஷி, உமா பாரதி போன்றோர், அவர்களையெல்லாம் விடுவித்து சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்ட சூழலிலே பாபரி மஸ்ஜித் இடம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கிலே இடித்தவருக்கே பள்ளிவாசல் இடம் சொந்தம் என்று சென்ற ஆண்டு 2019 தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்த ஆண்டு பாபரி மஸ்ஜிதை இடித்தவர்களெல்லாம் சதி செய்யவில்லை, அவர்கள் இடித்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை என்று அவர்கள் விடுவிக்கப்பட்ட நாளிலேதான் சூழலிலேதான் நாம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இன்றைய தினம் கருத்தரங்கம் அல்லது சில ஊர்களிலே ஆர்ப்பாட்டம் நீதி பாதுகாப்பு நாள் என்று அறிவித்து நடத்துகின்றோம். இப்போது என்ன கோரிக்கை? பாபரி பள்ளிவாசலை மீண்டும் அதே இடத்தில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினீங்க. ஆனால் இப்போ அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. பாபரி மஸ்ஜிதை இடித்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தினீர்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் இந்த டிசம்பர் 6 எதற்காக இந்த கருத்தரங்கம் அல்லது போராட்டம்? இது சிலரால் கேட்கப்படக்கூடிய, சிலருடைய உள்ளங்களில் எழக்கூடிய ஐயங்களாக இருக்க கூடும். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன், எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். We don't believe that the judgment given by Ranjan Gogoi and the constitutional bench on the Babri Masjid title shoot on November 9, 2019 as the final verdict. எங்களை பொறுத்தவரை 2019 நவம்பர் 9 ரஞ்சன் கோகாய் தலைமையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 கொண்ட அந்த அமர்வு வழங்கிய தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக நாங்கள் கருதவில்லை. இறுதி தீர்ப்பை கொண்டு வருவோம், அதற்காக இந்திய சமுதாயத்தை தட்டி எழுப்புவோம், அதற்காக வேண்டிதான் இந்த போராட்டம், இந்த கருத்தரங்கம். அதே போல செப்டம்பர் 30, 2020 எஸ் கே யாதவ் என்ற லக்னோவினுடைய சிபிஐ நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பாபரி மஸ்ஜிதை இடிப்பதற்கு இவர்கள் சதித்திட்டம் தீட்டவில்லை என்று சொல்லி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, சாத்வி ரீதம்பரா, வினய் கத்தியார், கல்யாண் சிங் உள்ளிட்டோரை எல்லாம் விடுவித்தாரே, தட் இஸ் ஆல்சோ நாட் தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதுவும் கடைசி தீர்ப்பு இல்லை. தீர்ப்பு எழுதுவோம், இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தேக்கீரும். இதை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய மிகப்பெரிய தளபதி மௌலானா அபுல் கலாம் ஆசாத், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த, கம்யூனிஸ்ட் கட்சியை போன்று மிகப்பெரிய பங்களிப்பை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, ஆக இளம் வயதிலே இருக்கக்கூடிய வாய்ப்பும்
இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பெருமையும் ஒருவருக்கு இருந்ததென்றால் அவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அந்த ஆசாதின் மீது 1922 தேச குற்ற வழக்கு செடிஷன், அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவன் நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்படுகிறார். அப்படி நிறுத்தப்படும் போது அந்த நீதிபதியை பார்த்து இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நான் தேச குற்றமெல்லாம் செய்யல, என்னை விட்டுருங்க என்று டிஃபென்ஸாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவர் நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கவில்லை. அவர் சொன்னார், நெக்ஸ்ட் டு பேட்டில் ஃபீல்ட்ஸ் இட் இஸ் இன் தி கோர்ட் ரூம்ஸ் தட் சம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் ஹாவ் டேக்கன் பிளேஸ் என்று சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆசாத் நீதிபதியை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்தில் மிக மோசமான அநீதிகள், மிக மோசமான அநீதிகள் போர்க்களங்களிலே நடைபெற்றிருக்கின்றன. போர்க்களங்களை அடுத்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய அநீதிகள் நடைபெற்று இருக்கக்கூடிய இடங்கள், மிஸ்டர் ஜட்ஜ், இட் இஸ் தி கோர்ட் ரூம்ஸ் என்று சொல்றார் ஆசா. அதோடு நிற்கவில்லை, அதுக்கு அவர் அடுத்ததாக அவர் சொன்ன விஷயம்தான் மிக கவனிக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றம் வழங்கியதும் இறுதி தீர்ப்பு அல்ல. லக்னோ சிபிஐ நீதிமன்றம் இந்த குற்றவாளிகளை விடுவித்து வழங்கியதும் இறுதி தீர்ப்பு அல்ல. ஆசாத் சொன்னார், எங்கள் மீது சில பொறுப்புகள் கடமைகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன, அதே போல உங்களுக்கு குற்றவியல் நடுவர் மேஜிஸ்ட்ரேட் அவர்களை அது போன்ற ஒரு ஆசனமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் நாங்கள் நடத்துவது எவ்வளோ முக்கியமோ அதே போன்ற ஒரு பங்கையும் உங்களுடைய அந்த நீதிபதி ஆசனமும் நிறைவேற்றி வருகிறது. எதிர்கால வரலாற்று ஆசிரியர்கள் நன்றாக கவனியுங்கள், எதிர்கால வரலாற்று ஆசிரியர்கள் நமக்காக நீண்ட நாளாக காத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தீர்ப்பு வேண்டுமென்றாலும், நீதிபதிகள் இந்த காலத்தில் என்ன தீர்ப்பு வேணாலும் எழுதி கொண்டே போங்க, ஆனால் ஒரு காலம் வரும், உங்கள் நீதிமன்றத்தினுடைய கதவுகள் சாத்தப்படும், இன்னொரு நீதிமன்றத்தினுடைய கதவுகள் அகல திறக்கப்படும். That will be the court of the law of God. அந்த நீதிமன்றம் இறைவனுடைய சட்டங்களுடைய வாசலை திறக்கக்கூடிய நீதிமன்றம். காலம் நீதிபதியாக மாறும், அது தீர்ப்பை எழுதும், அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்று மௌலானா ஆசாத் சொன்னார். அவருடைய ஆங்கிலம், It will be the court of the law of God. Time will be its judge and will write its judgment and its verdict will be final என்றார் மௌலானா ஆசாத். காலம் தீர்ப்பை வழங்கும், அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. எஸ்கே யாதவ் கொடுத்த தீர்ப்பு, ரஞ்சன் கோகாயும் அசோக் பூஷனும் போடேயும் நசீரும் நாரிமனும் கொடுத்த தீர்ப்பு அல்ல என்பதை எம் தலைமுறை புதிய வரலாறு எழுதும், அதற்கான தயாரிப்புகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்பதற்காக வேண்டிதான் இந்த போராட்டம். எனக்கு முன்னர் உரையாற்றிய நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்கள் இந்த வழக்கினுடைய பல்வேறு விஷயங்களை குறித்தெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இதில் மிக மோசமான ஒரு அக்கிரமமான செயல் நடைபெற்றது. அதை நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் கூட
சுட்டி காட்டினார்கள். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தினுடைய தொடக்க விழா, அதற்கு அழைக்கப்படுகிறார் காஞ்சி சங்கராச்சாரியார், ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள். அந்த விழாவுக்கு தமிழக அமைச்சர் செல்லலாமா என்ற ஒரு கேள்வியை இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற, அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் சுப்பராயன் எழுப்பிய செய்தியை பதிவு செய்தார். அருமை சகோதரர்களே, சோமநாதபுரத்தில் ஒரு கோயிலினுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அன்றைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பிரசாத் செல்ல நினைத்த போது, இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், நீங்கள் செல்லக்கூடாது, அரசு இது மதசார்பற்ற அரசு, மதசார்பற்ற அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அதற்கு செல்லக்கூடாது என்று தடுத்தார். அதெல்லாம் கடந்த காலம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி அயோத்தியில் பாபரி மஸ்ஜித் இருண்ட இடத்திலே கோயில் கட்டுவதற்கான விழா நடைபெறுகிறது. கொரோனா காலகட்டத்தில் விழா நடைபெறுகிறது. இங்கு இருக்கின்ற என் மீது, தோழர் முத்தரசன் மீது, நம்முடைய சகோதரர்கள் மீது இந்த கொரோனா காலகட்டத்தில் விதியை மீறி கூட்டம் நடத்தியதாக அல்லது ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக நிறைய கேஸ்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பூசாரி பங்கு கொண்ட விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கு கொள்கிறார், உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பங்கு கொள்கிறார். இதெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாமா அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது தான். ஆனால் அந்த கூட்டத்தில் திருவிழா போன்று நடைபெற்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அயோத்தியிலே நடைபெற்ற அந்த பூமி பூஜை என்று சொல்லக்கூடிய அடிக்கல் நாட்டு விழாவில் என்ன பேசினார் நரேந்திர மோடி? பேசுகிறார், For those who have devoted their life to this cause, this day is as significant as the day India gained independence என்று பேசுகிறார். எவ்வளவு மோசமான அபத்தமான பேச்சு இது! என்ன சொல்றார்னா, இந்த நோக்கத்திற்காக, அதாவது பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு இந்த தினம் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை போன்று மிக முக்கியமான, அதற்கு நிகரான முக்கியமான தினம் என்று பேசக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பேசியிருந்தால் நாங்கள் விமர்சித்திருக்க மாட்டோம். பேசியவர் இந்திய பிரதமர். என்ன மோசமான ஒரு கம்பாரிசன், எந்த மோசமான ஒரு ஒப்பீடு! இந்திய விடுதலை போராட்டத்தை சட்டவிரோதமாக 450 ஆண்டு காலம் இருந்த பள்ளிவாசலை இடித்துவிட்டு சட்டவிரோதமாக சட்ட நெறிமுறைகளுக்கு முரணான ஒரு தீர்ப்பை எழுத வைத்துவிட்டு, தீர்ப்பை எழுதியதற்கு தலைமை தாங்கியவருக்கு மாநிலங்களவை பொறுப்பை கொடுத்துவிட்டு, இவ்வளவு ஆஜகங்களையும் செய்துவிட்டு அந்த தினத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதியோடு ஒப்பிடுவது எவ்வளவு மோசமான, எவ்வளவு அராஜகமான, நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் அவமதிக்கக்கூடிய செயல் என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் இந்த கருத்தரங்கங்களையும் போராட்டங்களையும் இந்த நாளிலே நடத்தி வருகின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த தீர்ப்பை பற்றி ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில செய்திகளை மட்டும் நான் இங்கே எடுத்துரைக்க விரும்புகின்றேன். உண்மையிலேயே
ராமபெருமான் அயோத்தியில பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்துல பிறந்தார் என்பதற்கான வாக்குமூலத்தை அத்வானி கொடுத்திருந்தால், அடல் பிகாரி வாஜ்பாய் கொடுத்திருந்தால், அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த டியோரோஸ் கொடுத்திருந்தால் அது வேற விஷயம். உங்களுக்கே நம்பிக்கை இல்லப்பா. 450 ஆண்டுகள் முஸ்லீம்கள் வணங்கிய பாபரி மஸ்ஜித் இடம்தான் ராமர் பிறந்த இடம் என்ற நம்பிக்கை அத்வானிக்கு இருந்ததா, வாஜ்பாய்க்கு இருந்ததா, இப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு முன்னால இருந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் தியாராசுக்கு இருந்ததா என்றால் இல்லை. ஏதோ மேடை பேச்சாக பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள், ஆதாரத்தோடு பேசுகின்றேன். எல்கே அத்வானி அக்டோபர் 1, 1990 வெளியான தி இண்டிபெண்டன்ட் என்ற ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டி அவர் அளித்தது செப்டம்பர் 30, 1990 நிருபர்கள் கேட்கின்றாங்க, இந்த மாதிரி ரத யாத்திரையை நடத்துறீங்க, போற இடங்கள்லாம் ரத்தார் ஓடுது, பாபரி மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் ராமர் பிறந்த இடமா அப்படின்னு அத்வானி அவர்களிடம் கேட்கின்றார் நிருபர். அத்வானி சொல்கிறார், நோ ஒன் கேன் ப்ரூவ் தட் இட் வாஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ ராமா என்று சொல்கிறார். கதையா விடுற அத்வானி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த அறிக்கை வெறும் அறிக்கை மட்டும் இல்லை, பல்வேறு நீதிமன்றங்கள்ல கொடுக்கப்பட்ட அபிடாவிட்டுகள்ல லிபரான் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கின்றது. அத்வானி சொல்கிறார், நோ ஒன் கேன் ப்ரூவ், யார் ஒருவராலும் ராமர் பிறந்த இடம் பாபரி மஸ்ஜித் இருந்த இடம்னு நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப நிரூபிக்க முடியாத ஒன்றுக்காக வேண்டி இந்தியாவினுடைய மத சார்பின்மையை சுக்குநூறாக உடைத்து, கோடிக்கணக்கான இந்தியர்களுடைய உணர்வுகளை எல்லாம் உடைத்து, இந்திய அரசாங்கத்தினுடைய செலவுல கோயில் கட்டுறது எந்த வகையில நியாயம் என்பதை எம் தலைமுறைக்கு இந்த வரலாறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கருத்தரங்கம் போராட்டமும். அத்வானி மட்டுமா, அடல் பிகாரி வாஜ்பாய், நல்ல வேலை இந்த மேடையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சாட்சியாக நான் வைத்துக் கொண்டு பேசுகின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் தோழர் ஹிரண் முகர்ஜி, பேராசிரியர் ஹிரண் முகர்ஜி, பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். பாபரி மஸ்ஜிதை இடித்து விட்டு கோயில் கட்டுவதற்காக ரத்த ஆறுகளை ஓட்டிய ரத யாத்திரைகளை அத்வானி நடத்திய போது ப்ரொஃபசர் ஹிரண் முகர்ஜி கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எங்க பப்ளிஷ் ஆயிருக்குன்னா, மக்கள் உரிமையில பிரசுரிக்கப்பட்டிருந்தால், ஜனசக்தியில பிரசுரிக்கப்பட்டிருந்தா, இல்ல நம்ம சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த ஹிந்து ஆங்கில நாளிதழ்ல பிரசுரிக்கப்பட்டா சந்தேகப்படலாம். பிரசுரிக்கப்பட்டது ஆர்கனைசர்ல. ஆர்கனைசர் என்பது ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய வார பத்திரிகை. அந்த வார பத்திரிகை செப்டம்பர் 24, 1989 ஒரு கடிதம் பேராசிரியர் ஹிரண் முகர்ஜி எழுதுகிறார். அந்த கடிதத்துக்கு வாஜ்பாய் பதில் எழுதுகிறார். என்றைக்கு எழுதுகிறார் என்றால் ஜூன் 5, 1989 பேராசிரியர் ஹிரண் முகர்ஜி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர், அவருக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் எழுதுகிற கடிதத்தில் சொல்றாரு, இட் இஸ் நாட் பாசிபிள் டு பின் பாயிண்ட் தி எக்ஸாக்ட் ஸ்பாட் வேர் ராம் வாஸ் பார்ன். ராமர் எங்கே பிறந்தார் என்று அந்த குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்ட முடியாது. யாருடைய வாக்கு மூலம்? அடல் பிகாரி வாஜ்பாயுடைய வாக்கு மூலம். என்ன அடிப்படையில்? 450 ஆண்டு காலம் எங்கள் பள்ளிவாசலுடைய இமாம் கடைசியாக அந்த பள்ளிவாசல்ல 1949 டிசம்பர் 22 இஷா தொழுகை என்ற கடைசி தொழுகை நடத்திய மௌலவி இமாம் அப்துல் கஃபார் நின்ற இடத்திலே தான் ராமர் பிறந்தார். தட் இஸ் தி சாங்டம் சாங்டோரம்
அதுதான் ராமர் பிறந்த புனித இடம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? தவறான தீர்ப்பை நீதிமன்றங்கள் வழங்கியது என்ற வரலாறு நிச்சயமாக படிக்கப்படும் வரலாறு. இதற்கு மறு தீர்ப்பை இன்ஷா அல்லாஹ் எழுதியே தீரும். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க இந்த தேவராஸ் அவரு அதே ஆர்கனைசர் பத்திரிகையில் மார்ச் 12 எழுதுறாரு, நிச்சயமாக அயோத்தியில் இந்த இடம்தான் ராமர் பிறந்த இடமா என்றெல்லாம் சொல்ல முடியாது என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவராஸ் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள், பாஜகவினுடைய தலைவர் அத்வானி, பாஜகவினுடைய தலைவர் முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய், அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் தேவராஸ், இவங்களுடைய வாக்குமூலங்கள்னா பிஜேபி தீர்மானமே நிறைவேற்றி இருக்கின்றது. எந்த பாஜகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடி பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்துல ராமர் கோயில் அடிக்கட்டு நாட்டு விழாவில் இந்த நாள் ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 15 போன்று முக்கியத்துவம் பெற்ற நாள் என்று சொல்கிறாரோ அவருடைய கட்சி பிஜேபி, அந்த கட்சி தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றது. என்றைக்கென்றால் ஜூன் 11, 1989 பாலான்பூர் என்ற ஊரில் பாஜகவினுடைய சிந்தனையாளர்கள் பேரவையினுடைய கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்றாங்க, அதாவது ராமர் பிறந்த இடம் இதுதாங்கிறத நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க முடியாதுன்னு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட எந்த சான்றுகளும் இல்லை, ராமபெருமான் பாபரி மஸ்ஜித் இருந்த அந்த இடத்திலே தான் பிறந்தார் என்பதற்கு எந்த சான்றுமே இல்லை என்பதுதானே யதார்த்தமான சூழல். அருமை சகோதரர்களே, இப்படியாக இந்த வரலாற்றை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாத்திலே ராமருக்கு மிக பிரமாதமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை முகாலய பேரரசனுடைய முதல் சக்கரவர்த்தி ஜஹீருதீன் சா பாபர் தான் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே கோயில் கட்டினார் என்பதுதான் பாஜகக்காரர்களுடைய வாக்குவாதமாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, ஆனால் யதார்த்தமான நிலை என்னவென்றால், பாபரி மஸ்ஜித் இருந்த அந்த இடத்திற்கு ஒருபோதும் படையெடுத்து வந்து பாபர் ராமர் கோயிலை இடிக்கவில்லைங்கிறது இவங்க ராமாயணத்தை படிக்கிறதுக்காக வேண்டி சமஸ்கிருதத்தில் வழக்கொழிந்த மொழி அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொதிகையிலலாம் சமஸ்கிருத செய்தியாம், ஹிந்துஸ்தானி மொழியில் சமஸ்கிருதத்தை மொழிபெயர்த்தவர் துளசிதாசர், அயோத்தியிலே வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர மானாஸ் என்ற பேரில் ராமாயணத்தை இந்துஸ்தானி மொழியிலே மொழிபெயர்த்தவர். பாபர் படையெடுத்து வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலையும் அவர் அங்கேதான் வாழ்ந்தார். அவருடைய ராமச்சந்திர மனாஸ்ல ஒரு இடத்துல கூட ராமபெருமானுக்கு இங்கே கட்டப்பட்ட பிரமாதமான கோயிலை இடித்துவிட்டு இந்த பாபர் பள்ளிவாசலை கட்டினான்னு ஒரு குறிப்பு கூட பார்க்க முடியாது. அதே போல பாபர் படையெடுத்து வந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக். அவர் தன்னுடைய சீக்கியர்களுடைய புனித நூல் என்று சொல்லப்படக்கூடிய குரு கிரந்த் சாஹிப்ல பாபரை பற்றி ஏராளமான விமர்சனங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். பாபருடைய ஆட்சியை பற்றி பல்வேறு விமர்சனங்களை எல்லாம் செய்திருக்கின்றார். ஆனால் ஒரு இடத்துல கூட அயோத்திக்கும் வந்திருக்கிறார். அயோத்தி என்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம்களுக்கு அது புனிதமான இடமாக இருந்திருக்கின்றது. சீது நபி என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதருடைய
அடக்கத்தலம் அங்கே இருக்கின்றது என்று முஸ்லீம்கள் நம்புகிறார்கள். நான் அயோத்திக்கு சென்றிருக்கின்றேன், அங்குள்ள முஸ்லீம்கள் எனக்கு அந்த அடக்கத்தலத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். ஏராளமான முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். ஜெயினர்களுடைய புனித தலமாக அயோத்தி விளங்கியிருக்கின்றது. அதே போல சீக்கியர்களுக்கான முக்கியமான இடமாகவும் இருந்திருக்கின்றது. அயோத்தியில எழுப்பப்பட்ட ராமர் ஆலயத்தை இடித்துவிட்டு பள்ளிவாசல் பாபர் எழுப்பினார் என்று குரு கிரந்த் சாஹிப்ல குருநானக் எந்த இடத்திலையுமே சொல்லல. விடுதலை போர் நடைபெறுகிறது. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். விடுதலை போராட்டத்திற்கு இணையாக இந்த பாபரி பள்ளிவாசலை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டக்கூடிய விஷயத்தை மோடி பேசியிருக்கிறார். விடுதலை போர் அவுது மாகாணத்தில், அவுது மாகாணம் என்பது இன்றைய உத்தரப்பிரதேசம். அந்த அவுது மாகாணத்தில் வீர தீரமாக நடைபெறுகின்றது. அப்போ முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறார்கள். இன்றைக்கு கூட மத்திய அரசு முஸ்லீம் மகளிருக்காக வேண்டி ஒரு உதவித்தொகை திட்டத்தை வைத்திருக்கின்றது. அந்த உதவித்தொகை திட்டத்திற்கு பேர் பேகம் ஹசரத் மகள் ஸ்காலர்ஷிப். அந்த பேகம் ஹசரத் மகள் யார்? அவுது மாகாணத்தினுடைய மகாராணி, அரசர். வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அவருடைய தலைமையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகிறார்கள். அது பெரிய வரலாறு. அது மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அயோத்திக்கு சென்ற மௌலவி அகமதுல்லா ஷா என்ற ஒரு மௌலவியினுடைய தலைமையில் மிக உக்கிரமான விடுதலை போராட்டம் அயோத்தி பகுதியிலே நடைபெறுகிறது. அந்த போரை பற்றி, அந்த போரில் பங்கு கொண்ட ஆங்கிலேய சிப்பாய் வில்லியம் தாமஸ் ஃபோர்னஸ் தன்னுடைய நினைவு குழுப்பு குறிப்புகளை எழுதுகிறார். இங்கே தான் பாயிண்ட். அதனால தான் நான் மோடியை சொல்கின்றேன், ஹவு டேர் யூ கம்பேர் தி இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் வித் தி மூவ்மெண்ட் ஃபார் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாப்ரி மஸ்ஜித். பாப்ரி மஸ்ஜித் இடிப்பை, அதற்காக நடத்தப்பட்ட இயக்கத்தை விடுதலை போராட்டத்தோடு ஒப்பிடுறது மானக்கேடு, வெட்கக்கேடு. காரணம், இந்த வில்லியம் தாமஸ் ஃபோர்னஸ் என்ற அந்த ஆங்கிலேய சிப்பாய் பிறகு லண்டனுக்கு போன பிறகு தன்னுடைய நினைவு குறிப்புகள் சொல்றார், அயோத்தியில் இருக்கக்கூடிய அனுமான்கிரி கோயிலினுடைய பூஜாரிகள் மட்டும் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் லக்னோவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய படை ஒன்று பட்டினியால் செத்து மடிந்திருக்கும், அல்லது மௌலவி அகமதுல்லா சாவிடம் சரணடைந்திருக்கும், இந்தியாவினுடைய வரலாறு வேறு வகையாக எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார். இந்த வரலாறுலாம் அத்வானிக்கோ மோடிக்கோ எங்க தெரிய போ, தெரிஞ்சாலும் அதை மறைப்பார்கள், சிதைப்பார்கள். ஆக அயோத்தியில இந்த அனுமான்கிரி பூஜாரிகள் செய்த உதவிக்காக வேண்டி பாபரி மஸ்ஜித் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திண்ணையை ராம் சபுத்ரா என்று சொல்லி, ராமர் திண்ணை என்று சொல்லி அங்கே பூஜை நடத்துவதற்கு அந்த அயோத்தி மகாந்துக்கு பூஜாரிக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள். அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர்கள் அன்றைய இந்துக்களும் முஸ்லீம்களும். இப்படியாக அந்த வரலாறு தொடர்கிறது. அருமை சகோதரர்களே, இப்படி முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாக அது இருந்தது என்பதற்கு அடுக்கடுக்கான பல காரணங்கள் இருக்கின்றது. வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த ஐந்து நீதிபதிகள் நீதிமன்ற வரலாற்றில், உலக நீதிமன்ற வரலாற்றில் ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அந்த ஐந்து நீதிபதிகளை போன்ற கோலை நீதிபதிகள் உலகில் எவனுமே இருந்திருக்க மாட்டான். ஏன் கோலை நீதிபதிகள் என்று சொல்கின்றேன் என்றால், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுனா அஞ்சு பேர் ஜட்ஜ்மெண்ட்டு, அஞ்சு பேரும் எழுதியிருக்க முடியாது, அல்லது ரெண்டு பேர் எழுதியிருக்கணும், அல்லது மூன்று பேர் எழுதியிருக்கணும்,
இவங்க யார் எழுதினாங்க அப்படின்னு டோட்டலா மறைச்சா அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. நான் ஏன் நான் பெற்றெடுத்த புள்ள தாண்டா அது அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான்? அப்படிப்பட்ட ஆள் தான் ரஞ்சன் கோகாயும் அவரோட இருந்தவங்களும். அப்ப அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, நோ டவுட், சந்தேகமே இல்லை, பாபரி மசீத் இருந்த இடத்துல முன்னாடி எந்த எந்த ஸ்ட்ரக்சரும் எந்த கட்டடமும் இருந்ததுக்கு எந்த சான்றுகளும் இல்லை, அதை சொல்றாங்க. முஸ்லீம்கள் அங்கே தொடர்ச்சியாக தொழுதார்கள், அதையும் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இடிப்பு December 6, 1992 பாபரி மசீத் இடிக்கப்பட்டது எர்கோரியஸ் வயலேஷன் ஆஃப் லா, அப்படியா? அதாவது சட்டத்தை பற்றிய மிக மோசமான விதிமீறல் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பாபரி மசீத் இருந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. அருமை சகோதரர்களே, இந்த தீர்ப்பும் பாபரி மசீத் இடிக்கப்பட்ட இடத்துல பாபரி மசீத் இடிக்கப்பட்ட வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பும் நிச்சயமாக உலக வரலாற்றில் மிக மோசமான ஒரு தீர்ப்பாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் இப்போ அங்கே பிரமாதமான ஒரு ராமர் கோயிலை கட்டிட்டு இருக்காங்க. இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். பாபரி மசீத் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாற்றில் நெடுக பல்வேறு நீதிமன்றங்கள், பல்வேறு நீதிபதிகள் அநீதமான ஆட்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆங்காங்கே இந்தியாவினுடைய மனசாட்சி இது இல்லை என்று உண்மைக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் தான் மாதவ் கோட்பாலே. இவர் யார் மாதவ் கோட்பாலே என்றால், பாபரி மசீத் இடிக்கப்பட்ட போது நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது மத்திய அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரியாக உள்துறை செயலாளராக இருந்தவர் மாதவ் குட்பாலே. அவர் புத்தகம் எழுதியிருக்கின்றார், இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், தி அன்பினிஷ்ட் இன்னிங்ஸ் ஒரு புத்தகம், அதே போல ராம் மந்திர் பாபரி மஸ்ஜித் ஏ டிலமா அப்படின்னு இன்னொரு புத்தகம், ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் சொல்றாரு, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு December 29, 1992 நான் அயோத்திக்கு சென்றேன். எதற்காக வேண்டும் என்றால், அந்த நிலத்தை எல்லாம் ஆர்ஜனம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செஞ்சிச்சு. அங்கே போனேன். இந்த மாதவ் கோட்பாலே ஒரு வைதிக ஹிந்து, இந்து மதத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர். அவர் சொல்றாரு, இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம், அயோத்திக்கு சென்றேன், அங்க அந்த மேக்ஷிப் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய தற்காலிக கோயில் இருந்துச்சு. என் கூட வந்தவங்கெல்லாம் அங்க போய், இவருடைய உதவியாளர்கள்லாம் போய் சாமி கும்பிட்டாங்க. என்னை அழைத்தார்கள், நான் செல்வதற்கு மறுத்துவிட்டேன் சொல்லி அவர் சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? I had enough of Ayodhya and sincerely believed that God could not reside in that temple, the construction of which was associated with so much deceit and wanton violence. என்று குறிப்பிடுகிறார். அற்புதமான வார்த்தைகள். அயோத்தி பத்தி எனக்கு தெரியும், நான் ஒரு ராமபக்தன் தான், ஆனால் பொய்மையின் பெயரால் வேண்டுமென்றே திட்டமிடப்பட்ட கலவரத்தின் பெயரால் எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த கோயிலுக்குள்ளே சென்று அங்கே இருக்கக்கூடியவர் நிச்சயமாக கடவுளாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை, எனவே நான் அந்த கோயிலில் கும்பிடல அப்படின்றார். அருமை சகோதரர்களே, இறுதி தீர்ப்பு எழுதப்படவில்லை என்று சொன்னேன். ஆம், எழுதப்படவில்லை. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று எக்காலம் இடலாம், எங்களை அசைக்க முடியாது என்று சங்கப்பரிவாரும் பாஜகவும் சொல்லலாம், அவர்கள் மிக பிரமாதமான ஒரு கோயிலையும் எழுப்பலாம், ஆனால் நாளைய வரலாறு
இந்த கோயில் அநீதத்தின் அடிப்படையில் அராஜகத்தின் அடிப்படையில் சட்டத்தை மிதித்து சட்டத்தை சுக்குநூறாக உடைத்து 450 ஆண்டு காலம் இருந்த பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்ட சட்டவிரோதமான கோயில். இந்த கோயில்ல ராமரை ஸ்ரீ ராமரை மரியாதை புருஷோத்தமன்னு சொல்றாங்க. ரொம்ப கௌரவமான நேர்மையான ஆள் என்பதுதான் இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதே இந்துக்கள் சொல்வார்கள் இன்ஷா அல்லாஹ் மரியாதையான ஸ்ரீ ராமருக்கு சட்டவிரோதமாக மனிதர்களை அடித்து உடைத்து கொலை செய்து எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தில் ராமர் இல்லை என்ற ஒரு நிலை இன்ஷா அல்லாஹ் வரும். அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம சீக்கிய சகோதரர்கள் லட்சக்கணக்கில் டெல்லியை முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆங்கிலேய படைதான் டெல்லியை முற்றுகையிட்ட வரலாற்றை பார்த்தோம். இன்னைக்கு சீக்கியர்கள் டெல்லியை முற்றுகையிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர்கள்லாம் கோமாளியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால இவர்களுடைய ஆட்சி இவர்களுடைய எண்ணம் பினாமியா பல பேரை இறக்கி விட்டுட்டே இருக்கான். தமிழ்நாடு ஒரு சமூக நீதி பூமி, தமிழ்நாடு ஒரு மதசார்பற்ற பூமி, தமிழ்நாடு தந்தை பெரியார் வளப்படுத்திய பூமி, தமிழ்நாடு காயிதமில்ல வளப்படுத்திய பூமி, தமிழ்நாடு தோழர் ஜீவா வளப்படுத்திய பூமி. இங்கே வந்து காவி குடிய நட்டுறதுக்கு நேரடியாக வர்றதுக்கு தைரியம் இல்லை. பினாமிகள் வந்து கொண்டே இருக்காங்க. ஒரு பினாமின்னு நினைக்காதீங்க, நிறைய பினாமிகள் வர்றாங்க. இந்த பினாமிகளுக்கு காவடி தூக்குறதுக்கு நம்ம ஆளுங்களும் வந்து சேர்ந்து வந்தாலும் வருவாங்க. ஆனால் நாம் உஷாராக இருக்க வேண்டும். நிச்சயமாக நீதி பாதுகாக்கப்படும். எத்தனையோ சர்வாதிகாரிகளை இந்த உலகம் கண்டது. ஹிட்லரை விட முசோலினியை விடவா அல்லது செங்கிஸ்கானை விடவா, அத்துணை சர்வாதிகாரமும் இந்த உலகத்தில் மடிந்திருக்கின்றது. இந்த சங்க பரிவார் ஜனநாயகத்தின் பேரில் நடத்தக்கூடிய சர்வாதிகாரமும் செத்து மடியும், ஜனநாயகம் நிமிரும், நீதி நிலைநாட்டப்படும். அப்போது நிச்சயமாக இறுதி தீர்ப்பு எழுதப்படும். அது நியாயத்தின் தீர்ப்பாக அமையும். அதற்காக தொடர்ந்து நாம் போராடுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.